வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிதா காசில் பேசுகிறோம். பிஸ்மிதா காசில் வேறு மாதிரி வண்டிங்கெலாம் வந்திருக்கு. இப்போது டவராக வந்திருக்கு, டாப் ரெண்டு வந்திருக்கு. டவராக கரெக்டாக கொடுப்போங்க, கரெக்டாக இருக்கிறது மட்டும் சொல்லுவோம். 2012 பக்கா ஓன்போடு எல்டி ஃபாரண்டோ பவர் ஸ்டேடிங் எல்லாமே வந்துடும். சூப்பராக இருக்குது. மற்றவங்களாம் இது 5.5 லட்சம் 6 லட்சம் கிட்ட போடுறாங்க, இல்லை 5.40 போடுறாங்க. நான் ரொம்ப உடச்சி தான் போட போகிறேன். மற்றவங்களோட 1 லட்சம் ரூபாய் கம்மிக்கு போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக இருக்கும். டவரா 2012 பக்கா ஒன்பது ரெண்டே ஒன்று தான். பிஸ்மிதா காசு இருக்கிற இடம் வேலுட்டு திருவண்ணாமலை போகிற ரோடு, சந்தோஷம் சந்தோஷம் மெயின் ரோட்டில் இருக்குது. வண்டிங்கெலாம் தெளிவாக இருக்குங்க, பக்கா கண்டிஷனில் இருக்கும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு 40 வண்டி விற்கிறேன்றாங்க. அது மாதிரிலாம் நம்ம போய் சொல்ல மாட்டோம். ஒரு நாளைக்கு 1 வண்டி 2 வண்டி தான் விற்க முடியும். 40 வண்டி நான் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சி பிடிச்சி 5 நிமிஷத்தில் ஒரு வண்டியை வியாபாரம் பண்ணிட முடியுமா? அதுமாதிரி ஏமாற்றி வியாபாரம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் சும்மா நம்பாதீங்க. ஒரு நாளைக்கு எப்படி 40 வண்டி விற்க முடியும்? 7 மணி நேரத்தில் 40 வண்டி விற்று முடியுமா? போய் ரொம்ப பேசுகிறாங்க. பிஸ்மிதா காசில் கரெக்டாக இருப்போம். போய் பேசுகிறவங்களும் நம்பே நம்பாதீங்க. இப்போ பாருங்கள், இன்னொன்று மினி கோண்டோ, கோண்டோ இது மினி ஜெயிலோன்னு வாங்க. சேம் ஜெயிலோ மாரியே இருக்கும், ஆனால் மைலேஜ் உங்களுக்கு 22 கொடுக்கும். டீசல் வண்டி, மைலேஜ் 22 கொடுக்கும். மாடல் 2005. இந்த மாடல் பாருங்கள், 2005. 2011 இது 3.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 2011 3.5 லட்சம் விற்கிறாங்க. நான் உங்களுக்கு 2005 கொடுக்குறேன், கம்மி ரேட்டு கொடுக்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க. நம்பர் 1001. உடம்பு சரியில்லை, ஃபீவரு, அதுக்காக பேச முடியல, மூச்சு வாங்குது. வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குது. பிஸ்மிதாவில் கரெக்டாக சொல்லுவோம். இந்த ஊர் கதை பேசுறது, இது டான்ஸ் ஆடிக்கின்னு பேச வண்டி பாருங்கள் எப்படி பறக்குது பாருங்கள். இந்த ஊர் கதை பேசுறது, இது டான்ஸ் ஆடிக்கின்னு பேசுகிற ஆள்லாம் நம்ம இல்லை. தெளிவாக இருக்கும், பக்காவாக கொடுப்போம். ஷோரூம் கண்டிஷன், இந்த பிரேக் அடிக்கிறோம் எப்படி நிற்குது பாருங்கள். ஜெயிலோவே தான், மினி ஜெயிலோ 22 கொடுக்கும். ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக போட போகிறேன். 2005 மாடல், 2005 2012 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக காமிக்கிறேன். ஆயில் போக தள்ளாது, தள்ளுற வண்டியை ஏமாந்து எடுக்காதீங்க. இன்றைக்கி 10 கிலோமீட்டர் ஓட்டி வந்து நிற்க வச்சப்பனா ஸ்டிக்கர் எடுக்க போகிறோம். ஓட்டிட்டோம் 10 கிலோமீட்டருக்கு, இப்போ ஸ்டிக்கர் எடுத்து காமிக்க போகிறேன். தெளிவாக இருக்கும். பிஸ்மிதா காசில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பக்காவாக இருக்கும் வண்டி. வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிதா காசு பேசுகிறோம். பிஸ்மிதா காசை நம்பி இருக்க, பிஸ்மிதா காசை பார்க்குற ஜனங்க பார்க்காம இதுக்கப்புறமா பார்க்க போகிறோங்க. எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், என் தொழிலை நல்லா செய்ய முடியும். நல்லபடியாக நல்ல வண்டி கொடுக்குறேன். மனசுக்கு எனக்கு பிடிச்சா தான் நான் நிற்க வைப்பேன், பிடிக்கலனா நான் வண்டி நிற்க வைக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, அது எல்லாமே தெளிவாக விடணும். கொடுத்த வார்த்தை சுத்தமாக கொடுக்குறோம். ஆயில் போக என்ன தள்ளாது, தள்ளுற வண்டியை நான் நிற்க வைக்க மாட்டேன். என்னை பார்த்து நீங்கள் நிறைய பேர் கற்றுன்னு அதுமாரி போடுறாங்க. இப்போதான் எல்லாருக்கும் அறிவு வந்துச்சு போலுக்கு. நாங்கள் எப்போ தொழுந்தோ போடுறோங்க, 9 வருஷமா போடுறேன். இன்ஜின்ல ஆயில் காமிக்காம, ஆயிலே அடிக்காத வண்டியே, இன்ஜின்ல ஆயில் வராத வண்டியே நான் 9 வருஷமா நான் வீடியோ போட்டுருக்கேன். இன்னைக்கு போடுறாங்க என்ன பார்த்து ஆயில் அடிக்காம போறேன், புகை அடிக்காம போடுறேன்னு. ஏன் இத்தனை நாள் ஏமாத்தி குத்திங்க? கொடுக்கட்டோமே, நல்ல வண்டி கொடுத்துருக்கணும். இப்போ பேர் கேட்டு அதிகமா நல்ல வண்டி கொடுத்து பேர் வாங்கிறத முதல்ல நம்ம கரெக்டா குத்துனுங்க. ஒரு வண்டி வந்து 5 நிமிஷம் இன்ஜின் ஆட விட்டாலே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஓடின கணக்கு நான் 5 நிமிஷம் வீடியோ பிடிப்பேன். இன்ஜின் ஸ்டிக்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரிங்க, இன்ஜின் ஸ்டிக்கர் எடுத்து நான் 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் பிடிப்பேன் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு. மற்றவங்களாம் 1 நிமிஷத்துக்குள்ளே 3 வண்டி 4 வண்டி இன்ஜினை காமிக்கிறாங்க. அதேமாரி காமிக்கிற ஆஃபீஸ் நம்ம இல்லை. ஏன்னா நம்ம 5 நிமிஷம் காமிக்கிட்டப்போ 5 நிமிஷம் நீங்கள் ரன்னிங் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? கம்மி கம்மினாலும் அது 7 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிடுவீங்க. அந்த 7 கிலோமீட்டர் ஓடின அளவுக்கு அது ஹீட் ஆகிருக்கும். அப்போட இந்த ஆயில் அடிக்காது. உங்கள் ஊர்லேயே போய் ஸ்டிக்கர் ஏற்று பாருங்க, ஆயில் அடிக்காது. ஆயில் அடிக்காத வண்டி தான் கொடுப்பேன். இப்போ கூட ஒன்று சோல்டர் கொடுத்தேன், இண்டிகா, சரிங்களா? இண்டிகா கொடுத்தேன், கள்ளக்குறிச்சிக்கு போயிடுச்சு, சொல்லி தான் கொடுத்தேன். ஸ்டிக்கு கொடுத்துட்றேன், எத்தனை பேர் உங்கள் ஊரில் வச்சு பாருங்க, ஆயில் அடிக்காதுன்னு. ஆயில் அடிக்கிற வண்டி 100 பிஸ்மிதா காசில் வராது. 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்ம குவாலிட்டி வேற, நம்ம ரதம் வேற, நம்ம கரெக்டாக கொடுப்போம். அதேமாரி எங்கள்கிட்ட வித்தின் தான் இருக்கும். சொல்கிறவங்க ஊர்லேருந்து தான் வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நான் கொடுக்குற தெளிவு தான். பிஸ்மிதா காசில் ஃபஸ்ட்டு தெளிவாக கொடுப்போம். இன்ஜின் ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது. நல்லா பார்த்துங்க, டீசல் வண்டி, டீசல் வண்டியில் தாங்க இன்னும் பெட்டராக பார்க்கணும். பெட்ரோல் வண்டியில் கூட அவ்வளோ தள்ளாது. டீசல் வண்டியில் நிறைய இடத்துல தள்ளுது. டீசல் வண்டியை காமிக்க மாட்டிருக்காங்க, பெட்ரோல் வண்டியை மட்டும் காமிக்கிறாங்க. டீசல் வண்டியை மறைச்சி அப்படியே போடுறாங்க வீடியோ. நம்ம அப்படிலாம் இல்லை. பெட்ரோல் வண்டி வந்தாலும் ஸ்டிக் எடுத்து காமிப்போம், டீசல் வண்டி வந்தாலும் ஸ்டிக் எடுத்து காமிப்போம். எந்த வண்டி வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டிக் எடுத்து ஆயில் அடிக்குதான் பார்த்து தான் உள்ளே சேவ் பண்ணானு. இது வந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர்லேருந்து என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு சேலுக்கு. ஆனால் 800 கிலோமீட்டர் வரட்டமே இன்னைக்கு காலில் தான் வந்துச்சு. வந்த உடனே நான் முதல்ல ஸ்டிக் எடுத்தேன்,
ஸ்டிக் எடுத்து ஆயில் அடிதான்னு பார்த்தேன். ஆயில் அடிக்கலான்னு அப்பமாவுன்னா உள்ளே நிக்க வச்சேன். ஏன்னா சொன்ன வார்த்தை நம்ம சொன்னா சுத்தமா சொல்லணும், சுத்தமா கொடுக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். சும்மா ஏமாத்தி போய் சொல்லி விற்கிற வியாபாரம் வேணாம், சுத்தமா கொடுத்து சம்பாதிச்சாலே போதும். நல்ல வண்டி தேடி எடுத்து நல்ல வண்டியா நிக்க வைப்போம். பிஸ்மில்லா காசுல ஃபுல்லா வீடியோ பாருங்க, வீடியோ பெஸ்டா இருக்கும், டாப்பா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் போட போறேன். பெரிய வண்டி தான், பெரிய வண்டி தான், ரெண்டு வண்டியுமே பக்காவும் ஒன்பது வண்டி தெளிவா இருக்கு. இந்த பாருங்க மினி ஜெயிலோ 2005 மாடல். இன்னைக்கு நான் சொல்ல போற ரேட்டு வேற ரேட்டு. 2005 மாடலு எஃப்சி 30 இருக்கும் கரண்ட்ல இருக்க வண்டி. இந்த மாதிரி வண்டி வந்து மைலேஜ் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். கம்மி கம்மினாலும் 21-20 கொடுக்கும். 7 பேர் போற வண்டி, இன்னைக்கு அதிக மைலேஜ் இந்த வண்டி நல்லா கொடுக்குங்க. கோண்டோன்னு சொல்லுவாங்க, மினி ஜெயிலோ இது. சேம் ஜெயிலோ மாரி தான் இருக்கும், பின்னாடி மட்டும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். பின்னாடி ரெண்டு பேர், அதுக்கு முன்னாடி மூணு பேர், அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர், மொத்தம் 7 பேர் ஆகலாம். அதுவும் நம்பர் பாருங்க, 1001 TN29 தர்மபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பக்கவா இருக்குங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், ஏபிஎஸ் பிரேக், சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்கு. வண்டி வந்து பக்காவா இருக்கு, ஒயிட் கலர் வண்டி. இதுவும் ஒயிட் கலர், ரெண்டுமே ஒயிட் கலர் தான். நீங்க அப்டேட் பண்ண போறேன். இது பாருங்க, டயர்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு டயர் உங்களுக்கு 90% இருக்கும், ரெண்டு டயர் 85% இருக்கும். ஸ்டெப்பியும் நல்லாயிருக்கு, ஆவரேஜா எல்லாமே ஒர்க்கிங்கு. 4 பவுண்டோ ஒர்க்கிங்கு, சென்ட்ரல் லாக் ஒர்க்கிங்கு, செட்டு ஒர்க்கிங்கு. ஏசி வேற லெவல், ஏசி நல்லா இல்லாத வண்டி நான் கொடுக்கவே மாட்டேன். என் ஆபீஸ்ல ஒருத்தர் வச்சிருக்கேன், ஏசி ஃபுல்லா கேஸ் ஏத்தி தான் கொடுக்கறது. அதே மாதிரி கிளீனா இருக்குங்க, கிளீனா பக்காவா நீட்டா இருக்கணும். நான் ரப்பிங் பாலிஷ் பண்ணி தான் கொடுப்போம். ரப்பிங் பாலிஷ் ஏன் பண்றோம்னா அதுக்கும் தர வச்சிருக்கோம், ஏன்னா நீட்டா கொடுக்கணும். கொடுத்தா சுத்தமா கொடுக்கறது தான் என் விஷயம். சுத்தமா கொடுக்கணும், 1000 பேர் 1000 குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு தூசி மாரி தள்ளி விட்டுருவோம். இப்ப காலில் தூசி போட்டு இப்ப தள்ளி விடுறாங்கல்ல, அது மாதிரி தள்ளி விட்டு நம்ம வேலையை பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இப்ப இந்த வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு, வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க. மாடல் பாருங்க, 2005, ரெண்டு ஓனர், ஓன் போர்டு வங்கிலு, சரிங்களா. கோண்டா C4 டாப் மாடல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த ரேட் பாருங்க, இதே வண்டி 4.5 லட்சம் ரூபாய், 4.80, 5.25 கோட் பண்றாங்க. 2005 வண்டி என்ன ரேட்டுன்னு பாருங்க. 2012 வந்து 3.80, 3.90 அப்டேட் பண்றாங்க. நான் 2005 375,000 ரூபாய் 375,000 ரூபாய் கொடுக்குறேன். நீட் அண்ட் குவாலிட்டி பக்காவா இருக்கும், ஆயில் சர்வீஸ் பண்ணி தான் ஆபீஸ்ல நிக்க வைக்கிறேன். ஏசிஎம் ஃபுல் கூலிங், வண்டியே தெளிவா இருக்கும். நேர்ல வந்து பாருங்க, அவ்வளவு தெளிவா இருக்கும். பிஸ்மில்லா காசுல சொன்ன வார்த்தையை கரெக்டா கொடுப்போம். கரெக்டான வண்டி, தெளிவான வண்டி, புகை ஆயில் தள்ளாது, ஆயில் தள்ளுற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது. இன்னைக்கு 375,000 ரூபாய்க்கு டீசல் வண்டி, பெரிய வண்டி, 7 பேர் போற வண்டி, அதுவும் 20 மைலேஜ் கொடுக்குற வண்டி, யாருமே வந்து 2005 கொடுக்க மாட்டாங்க. 2011 விக்குதுங்க இந்த, எப்படி பார்த்தாலும் 2011 3.60 விக்குதுங்க இந்த வண்டி. நான் 2005 கொடுக்குறேன். TN29 வண்டி நம்பரு, வண்டி பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்பரும் 1001, அந்த நம்பரே சூப்பரா இருக்கு, தெளிவா இருக்கு. பிஸ்மில்லா காசுல வந்து இந்த வண்டியை பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா அதே இருக்கும். அதே மாதிரி நிறைய வண்டி என்கிட்ட சொல்லட்டாது, என்ன சொல்றவங்க ரெண்டு ஊர்ல இருந்து என்கிட்ட வந்து வாங்குறாங்க. கொடுக்குற குவாலிட்டி சுத்தமா கொடுக்குறோம், தெளிவா கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சது என்னன்னா, அந்த குவாலிட்டி இன்னைக்கு இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் சுத்தமா கொடுப்பேன். ஆயில் அடிக்காத வண்டி தான் கொடுப்பேன். இது கூட ஆயில் ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன். பெட்ரோல் வண்டியை காட்டல, டீசல் வண்டியை காட்டுறேன். டீசல் வண்டியை காட்ட சொல்லுங்க, டீசல் வண்டியை காட்டாம பெட்ரோல் வண்டி காட்டினா பெட்ரோல் வண்டியில அடிக்காதுங்க, புகை தான் தள்ளும். ஃபால்ட்னா புகை தான் தள்ளும், ஆயில் அடிக்காது பெட்ரோல் வண்டியில. இதுல டீசல் வண்டியில காமிக்கிறேன், இதுவும் பாருங்க. இப்போ இன்னொன்னு டவரா, இப்போ டவரா பாத்தீங்கன்னா TN22 CC 73 11 பக்கா ஒன்பது, ரெண்டுமே பக்கா ஒன்பதுங்க. இதுவும் ஒயிட் கலரு, அது மில்க் ஒயிட்டு, இது பியூர் ஒயிட்டு, இது மினிஸ்டர் ஒயிட்டு, அது மில்க் ஒயிட்டு, ரெண்டு வண்டி இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க, டாப் மாடல். இதுவும் ஃபுல் ஆப்ஷனுங்க, எல்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். மேல கேரியரோட இருக்கு, வண்டியே பக்கா இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஃபீவர், தொண்டை பிடிச்சிருக்கு ஃபுல்லா. அப்போ கூட ஏன் வீடியோ பேசி வாய்ஸே உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ கூட ஏன் வீடியோ பேசி பார்த்தீங்கன்னா, என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க. மூணு நாளா நான் வீடியோ போடல, உடம்பு சரியில்லாம தான் போடல. ஆனா அப்போ கூட இன்னைக்கு நில்லி நம்ம வீடியோ போடுறோம்னா என்ன நம்பி இருக்கவங்க என்ன பாப்பாங்க, பிஸ்மில்லா காசுல ஏன் வீடியோ வரலன்னு. கண்டிப்பா உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணினே இருப்போம், கண்டிப்பா போடுவோம், தெளிவான வண்டி போடுவோம். இப்போ ஏன் இது காமிக்கிறோம்னா, உடம்பு சரியில்லாம வந்து போடுறோம்னா, ஏன்னா என்ன நம்பி இருக்கவங்க நான் வீடியோ போட்டுருக்கணும். என் சப்ஸ்கிரைபருக்கு நான் போடுவேன், அதே மாதிரி போட்டுன்னு இருக்கேன் பாருங்க. வண்டி தெளிவா இருக்கு, இதுவும் பக்காவா இருக்குங்க. நம்ம கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம். இன்ஜின் பக்காவா இருக்கு, டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா நல்ல 4 டயருமே 75% இருக்கும், 75% 4 டயர் இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கு, 7311 இந்த நம்பரும் நல்லா இருக்கு, அந்த நம்பரும் நல்லா இருக்கு. இதோட ரேட் பாருங்க, 2012 கஷ்டமர் சொன்னது இது வந்து 5.5 லட்சம் ரூபாய் சொன்னாருங்க எனக்கு வித்து கொடுன்னு சொல்லி. ஆனா நம்ம ஆபீஸ்ல அவ்வளவு எல்லாம் போட மாட்டோம் சார். அவர் என்னன்னாரு,
சார் இந்த மாதிரி மாடல் வந்து வேதத்தெல்லாம் பார்த்தா 5.80 5.50 கொடுக்குறாங்க, நீங்க எனக்கு 5.50 கொடுங்க. நம்ம அப்படிலாம் பேச ரேட்டை குறைச்சி இன்னைக்கு 475,000 ரூபாய்க்கு இதை நிக்க வச்சிருக்கேன். கஸ்டமர் ரேட்டோட 70,000 குறைச்சி பேசி 475,000 ரூபாய் நிக்க வச்சிருக்கேன். டாப் மாடல் இன்னைக்கு பேசிக் மாடல் விற்கிறாங்க. இது பேசிக் மாடல், பவர் ஸ்டேரிங் இல்லாம டீ போர்டு ஒன்று விற்கிறாங்க. இது எவ்வளவுக்கு போகுது தெரியுங்களா? டீ போர்டே பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பக்கா ஓன் போர்டு, அது ரெண்டு ஓனர்ல இருக்குது. டாப் மாடல் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, ரூப் ஏசி, சென்ட்ரலாக் எல்லாம் வந்துடும். ஏசி ஃபுல் கூலிங்க, வண்டியில ஏசி பக்காவா இருக்கும். 4 பவர் உண்டும் ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நான் அப்டேட் பண்றது டவரா, லேட்டஸ்ட் டூ மாடல், இது லேட்டஸ்ட் பாடி வரத்தையும் இப்படிதான். இந்த மாதிரி டவராலாம் வந்து 5 லட்சம் ரூபாய் கீழே யாருமே இல்லை, 5.5 லட்சத்துக்கு கீழே இல்லைங்க. இதே வண்டி நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பேஸ் 5,70,000 கீழே 2012 இல்லை. நீங்கள் எங்கனாலும் தேடி பாருங்கள். நான் டாப் மாடல் கொடுக்குறேன், அதுவும் நான் 4,75,000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு அப்டேட் பண்ணுறேன். என் கஸ்டமர், என் சப்ஸ்கிரைபர் என்னை பார்த்துனுங்கிறவங்களுக்காக நல்ல வண்டி கொடுப்பேன். இன்றைக்கி இல்லை, என் லைஃப் இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும், இந்த தொழில் என்றைக்கு வரைக்கும் செய்யணும்னா அன்றைக்கு வரைக்கும் நான் நல்ல வண்டி கொடுப்பேன். நான் நல்ல வண்டி கொடுக்கணும்னு என் ஆசை இருக்குது. அதேமாரி கொடுக்குறேன், நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. இதுவும் டாப்பாக இருக்குது, இதேமாரி மினி ஜெயிலும் டாப்பாக இருக்குது. ரெண்டு வண்டியும் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க. இன்ஜினை காமிக்கிறேன், இன்ஜினை பாருங்க. எல்லாமே அந்த வீடியோ பெஸ்ஸாக தான் இருக்கும். பெஸ்ஸாக இருக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓப்பனாக பேசுகிறோம், ஓப்பனாக காமிக்கிறேன், ஓப்பனாக டேரெக்டாக பேசுகிறேன். சரிங்களா? யாருக்காக? உங்களுக்காக பேசுகிறேன். நீங்கள் அது உஷாராயிருங்க, ஏமாந்து எடுக்காதீங்க. ஏமாத்திரம் ஏமாத்தி தான் இருப்பான். இத்தனை நாள் ஆயில் போக அடிக்கிறது காமிக்காமல், ஸ்டிக் எடுக்கிறது காமிக்காமல், இன்ஜினை காமிக்காமல் போடுறவங்க இன்னைக்கு என்ன பார்த்து கத்துன்னு போடுறாங்க. அப்போ தெரிஞ்சுங்க, ஏன்னா இத்தனை நாள் ஏமாத்தணும், இன்னும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா பிஸ்மிலா காசில் சொல்லி சொல்லி சொல்லியே ஜனங்க புரிஞ்சுக்கினாங்க. புரிஞ்சுக்கின்னு எடுக்கத்தில்ல, அதுமாரி தைரியமா ஆயில் அடிக்கிற ஸ்டிக் எடுத்து காமிங்க, வீடியோ போடுங்க, அப்போ தான் எடுப்பேன்னு சொல்லுங்க. எல்லாட்டையும் எங்கே இருந்தாலும் தெளிவாக பேசுங்க, தெளிவாக வாங்குங்க. இல்லை இன்ஜினை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு, ரெண்டு வண்டி தான், அதுக்கப்புறமா வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நான் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் ஹீட் ஆகி காமிக்கிறேன். ஏன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் நான் உங்களுக்கு இன்ஜினே காமிச்சிருந்தா பார்க்க மாட்டீங்க. ஆல்ரெடி பிஸ்மிலா காசில் ரொம்ப பெருசாக வீடியோ போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் நல்லதுக்கு தான் போடுறோம். ஏன்னா பணம் 1 ரூபானாலும் கஷ்டம்தான், 100 ரூபானாலும் கஷ்டம்தான், 1 லட்ச ரூபானாலும் கஷ்டம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஏமாந்து மட்டும் விட்டுறாதீங்க. அதனால தான் நம்ம அவ்வளோ பெருசாக காமிக்கிறோம். 10 நிமிஷம் போட்டு இந்த ஸ்டிக் எடுக்கிறேன். சரிங்களா? இதை பார்த்துங்க, ஆயில் புது ஆயில், ஆயில் சர்வீஸ்லாம் பக்காவாக பண்ணி நிற்குது. இப்போ என் விரல் டைரெக்டாக நானே வைக்கிறேன். பா ரேஸ் பண்ண. தெரிதுங்களா? இதுதாங்க உண்மை, இப்படி எடுக்கிறது தான் உண்மை. டீசல் வண்டியை காட்ட சொல்லுங்க. இதுமாரி பெரிய வண்டியை நிற்க வச்சு, இல்லை ஒரு இண்டிகா நிற்க, இண்டிகாவை நிற்க வச்சு சொல்லுங்க. ஏன்னா குப்பை இண்டிகாலாம் நிறைய போடுறாங்க, அதனால இண்டிகாவை நிற்க வச்சு இதுமாரி காமிக்க சொல்லுங்க. பக்கமாக இருக்கும். இந்த 10 நிமிஷம் இது ஆனதுக்கு டைம் வந்து எப்படி பார்த்தாலும் 10 கிலோமீட்டர் ரன்னிங் ஆன கணக்கு தான். 10 கிலோமீட்டர் ரன்னிங் ஆன கணக்குலாம் நம்ம இது பண்ணுறோம். இதை பாருங்கள், இதுனா எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். தெரிதுங்களா? புதுசாக இருக்குங்க. இந்த டோர் பேட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும், வண்டியே தெளிவாக இருக்கும். பிஸ்மிலா காசை பொறுத்திருக்கோம், கரெக்டாக கொடுப்போம். அது பாருங்கள் ஒரிஜினலே, இதை பாருங்கள், இந்த பஞ்சுக்கு பாருங்கள், ஒரிஜினல் பெயிண்ட்டில் தான் இது இருக்கும். தெரிஞ்சுங்களா? ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டிலே இருக்குது, பக்காவாக இருக்க வண்டி நம்ம கரெக்டாக கொடுப்போம். பேட்டரியிலேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த இன்ஜினை காமிச்சிட்டேன், மொத்தம் 14 நிமிஷமாக ஆடி இருக்கு வண்டி. நான் எடிட் பண்ணி தான் போட முடியும், ஏன்னா அவ்வளோ நேரம் வீடியோ 14 நிமிஷம் போட்டால் தாங்குவீங்களா? இன்ஜினுக்கு மட்டும் அதுக்காக தான் எடிட் பண்ணுறோம். வண்டி டாப்பாக இருக்குது, இப்போ அந்த வண்டியை காமிக்கிறேன். அந்த வண்டி இன்ஜின் காமிக்கிறக்கோ இந்த வண்டி ஆடி நினைச்சுங்க. மொத்தம் 15 நிமிஷமாக இந்த வண்டி இன்ஜின் ஆடினுக்கு, இப்போ காமிக்கிறேன். ஏன்னா சொல்கிறது வார்த்தை சொல்லணும்னா உண்மையாக சொல்லணும். நீங்கள் எத்தனை போயிட்டு தூரமாக போயிட்டு ஒரு 300 கிலோமீட்டர் போயிட்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு பாய் ஆயில் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. அந்தமாரி கோயில் கொடுக்க மாட்டேன். மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்ம வச்சுக்க மாட்டோம். நம்ம கரெக்டாக இருப்போம். மற்றவங்களுக்கு இருக்கிற மனசில் கத்தி அவங்கள அவங்க பண்ணுற தப்பு மா வேற ஆளுன்னு சொல்கிறாங்க. இந்த உள்ள காமிக்கிற மொத்தம் பாருங்கள், ஃபோன் பண்ணுப்பா. வண்டி பக்காவாக இருக்குது, ஒரிஜினல் இருக்குது. இந்த டவராக தான் ஓடும், ஹீட்டர் பிளக் இல்லாமல் டிஏ இன்ஜினு தெளிவாக இருக்குது. பாருங்கள், ஸ்டிக் எடுத்துட்டேன், ஆயில் இதுலேயும் பக்காவாக இருக்குது. நம்ம கை பார்த்துங்க. சரிங்களா? அதில் வச்சது அப்பமா இதில் வைக்கிறோம். ரேஸ் பண்ணு. சூடா இருக்கு, கை வைக்கிறேன். அந்த இடம் சூடா இருக்கு, ஏன்னா வண்டி வந்து கால் மணி நேரமா ஆடி இருக்கு, அதனால இன்ஜின் எனக்கு சூடா இருக்கு. கை வச்சா ஹீட்டா இருக்கு, பக்கமா இருக்குங்க. கருதுங்களா? எவ்வளவு உள்ள ஐட்டி வைக்கிற பாருங்க. கொடுக்குற வார்த்தை சுத்தமா கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். என்னை நம்பி வரவங்களுக்கு நான் ஏமாத்தாம வண்டி கொடுப்போம்.
ஆயிலெல்லாம் பக்காவா இருக்கு. புகையோ ஆயிலோ எதுவுமே தள்ளாது. இன்ஜின் வந்து 100% இருக்குங்க, தெளிவான வண்டி, பக்காவா இருக்கும். ஏசி போடுவா, ஏசி போட்டாச்சு. ஏடி ஏசி கம்பஸ சுத்துது பாருங்க, சுத்தமா காமிப்பேன். இது மாதிரி காமிக்க சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா பொய் சொல்றவங்க எவ்வளவு சொல்லுவாங்க. ஏசி ஆஃப் பண்ணு, ஏசி போடு. ஆ தெளிவா இருக்குங்க வண்டி, 100% ரேஸ் பண்ணுப்பா. இப்ப பாருங்க ரேஸ் பண்றாங்க. நான் மைக்க இன்ஜின் பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும், இன்ஜின் பக்காவா இருக்கும். கமால சொல்லுங்க, நான் இன்ஜின் நல்ல இன்ஜின் கொடுக்குறேன் இல்லையானே. ஏன்னா என்னை பார்த்து நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, எத்தவங்களும் சொல்லுங்க, பாக்குறவங்களும் சொல்லுங்க. இன்ஜின் டாப்பா இருக்கும், இன்ஜின் மட்டும் 100% இருக்கணும். இப்ப இன்டீரியர் காட்டுறேன் பாருங்க, தெளிவா இருக்குங்க, பக்கா கண்டிஷன், நீட் அண்ட் குவாலிட்டி பாருங்க. டென்ட்டோ கிராச்சஸோ எதுனா இருக்கா பாருங்க, டயர் பாருங்க, எல்லாமே கரெக்டாக காமிக்கிறோம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம சுத்தமாக காமிச்சிருவோம். தெளிவாக இருக்கிற வண்டி, கிலோமீட்டர் ஓடிக்கிறது 1,05,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க, சரிங்களா. சர்வீஸ் கூட பண்ணிக்காங்க பாருங்க. 1,05,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, 1,18,000 கிலோமீட்டர்ல ஆயில் சர்வீஸ் பண்ணோன்னாங்க. நாங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோம், நீங்கள் பண்ணுவோன்னா. இதுக்கப்புறமா நீங்கள் 1,25,000 கிலோமீட்டர் ஆகுன்றது தான் ஆயில் சர்வீஸே பண்ணோம். வண்டி பாருங்க, ஷீட்லாம் செம்ம குவாலிட்டி, குவாலிட்டி நல்லா இருக்கிற பொருள் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். தெளிவாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வண்டியை 4.5 லட்சம் சொன்னாங்க, கம்மி ரேட்டு போடுறேன்னு சொல்லி ஏமாத்தி 4.5 லட்சம் போட்டு 4 லட்சரூபாய்க்கு வித்தாங்க ஒரு வண்டியை. நம்ம அப்படிலாம் இல்லை, கஸ்டமர் வண்டி டைரெக்டாக நிற்க வைக்கிறோம். நம்ம வந்து 3.75 தான் அப்டேட்டே பண்ணியிருக்கேன், கரெக்டான ரேட்டான்னு சொல்லுங்க. தெளிவான வண்டி, தெளிவாக இருக்கும். அது 2005லாம் கிடைக்காதுங்க, பெரிய வண்டியில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் எங்கேயும் கிடைக்குது பாருங்க. பக்காவாக இருக்குது, இதில் 4 பேர் கூட போடலாம் சென்டர் ஷீட்டில், அவ்வளோ நல்லாயிருக்கு. நீட் அண்ட் குவாலிட்டி, ஒரு சூப்பர் வண்டிங்க. பேக் சைடு உங்க வருங்க, பக்காவாக இருக்கும், தெளிவான வண்டி, தெளிவாக கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க. 3,75,000 ரூபாய்க்கு லேட்டஸ்ட் மினி ஜெயிலோ, இன்னைக்கு ஜெயிலெல்லாம் இருக்குன்னா இந்த மாடல்லாம் வந்து 7 லட்சரூபா வைக்கணும். நான் உங்களுக்கு மினி ஜெயிலோ பாதி ரேட்டு கொடுக்குறேன், அது 7 லட்சரூபாவில் பாதி ரேட் தான் இது வண்டியை. தெளிவாக இருக்குது, தெளிவான வண்டிங்க, செம்ம குவாலிட்டி, செத்துங்களா. தெளிவாக இருக்குது பாருங்க, பக்கா கண்டிஷனு. பின்னாடி பாருங்க, மகேந்திரா கோண்டோ, சேம் ஜெயிலோ மாரி தான் இருக்கும், பேக்கில் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பேக் வைப்பரோட வந்துடும், டாப் வேரியண்ட்டு சரியாக இருக்குங்க. நல்ல மைலேஜ் கொடுக்குற ரெண்டு வண்டி நிற்க வச்சுருக்கேன், நல்ல மைலேஜ் கொடுக்கும். இதை நீங்கள் கமர்ஷியல் கூட யூஸ் பண்ணலாம், வாடகை இருந்தாலும் ஓட்டலாம். ஏன்னா 22 கொடுக்குதுன்னா யாருங்க ஓடுவாங்க. ஒரு இண்டிகா மைலேஜுங்க, இண்டிகா மாலேஜ்க்கு பெரிய வண்டி, நம்ம லக்ஸரியாக போகலாம். லக்ஸரி வண்டி வந்துங்களே, செம்மையாக இருக்குங்க. மில்க் ஒயிட் கலரு, கலரு நல்லா இருக்காது. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, டவரா, டவராவில் டாப் வேரியண்ட்டு, வண்டி நம்பர் நல்லா இருக்குது, 7311. வண்டியும் சூப்பராக, அந்த பாடி ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது பாருங்க. ஒரிஜினாலிட்டியில் இருக்குது, ஒரிஜினலாக இருக்குது, பக்காவாக இருக்குங்க. 13 பேர் போகிற வண்டி, நேற்று தான் ஒரு வண்டி கொடுத்தேன், 13 பேர் போனாங்க. அதேமாரி கொடுப்பேன், நல்ல வண்டியாக கொடுத்தேன். அதேமாரி இதுவும் நல்ல வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. தெளிவான வண்டி, பின்னாடி நம்பர் பிளேட் உள்ளே இருக்குங்க, தொழில் டம் கீழே வந்துச்சு, அது கரெக்டாக பிட் பண்ணி கொடுத்துறோம். ஃப்ரண்டில் காமிறேன், எல்லாமே பாருங்கள், ஒரிஜினாலிட்டி. இதை பாருங்கள், இந்த கவர் கூட ஒன்றும் பிரிக்கலைங்க, ஷோரூமில் கொடுத்த கவர் இது, தெரிஞ்சுங்களா பாருங்கள். அந்த கவர் கூட பிரிக்கல, 4 பவர் 2 டாப் ரெண்டுக்கு எல்லாமே வந்துடும். எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணதில் டாப் 2 வண்டி, 86,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்குங்க, ஒரு புது வண்டி எடுக்கிற மாரி இருக்கு. இந்த டவரை மிஸ் பண்ணாதீங்க, வந்த டவரால செம்ம செம்ம குவாலிட்டியில சூப்பரா வந்திருக்கு. ஏசிலாம் ஃபுல் கூலிங்கு, டாப் 2. இந்த வண்டி வேற ஆளுந்தா கண்டிப்பா சொல்றேன், 5,50,000 ரூபாய் கீழே போட மாட்டாங்க. அதே கத்துறாங்க, கத்தி கத்தி போடுறாங்க. கத்தி கத்திலாம் நம்ம போட மாட்டோம், வண்டி கதை மட்டும் தான் பேசுவோம். ஊர் கதை பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லைங்க, மற்றவங்களாம் ஊர் கதை பேசி போட்டுருக்காங்க. என்ன பேசணும்னு தெரியாமலாம் வண்டிக்கு பத்தி பேசாம வேற பேசுறாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு, தெளிவான வண்டி, ஒரு 13 பேர் போகிற வண்டி. இந்த இங்கே கூட பாருங்க, ஆள் பூச்சின்னு உட்காரத்துக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ரூபேசியும் ஃபுல் கூலிங்க, எல்லாமே பக்கா இருக்கு. டாப் டவரா 4.75, ரேட்டு கொஞ்சம் தாங்க நெகோஷியபிள் ஆகும். ஏன்னா நானே இது 5.5 லட்சரூபா சொன்ன வண்டியே ரொம்ப உடச்சி நிற்க வச்சுருக்கேன் கஸ்டமர்கிட்ட பேசி. வண்டி தெளிவாக இருக்குங்க, பக்கா குவாலிட்டி, நல்லா ஃப்ரீயாக போகலாம். பின்னாடி 2 பேர் என்ன ஃப்ரீயாக உட்காரலாம், தெளிவாக இருக்குது. டாப் 2 எல்டி, இதை பாருங்க, பின்னாடிலாம் கை பிடிச்சின்னு போகிறதுக்கு ஜனங்களுக்கு உட்காந்தாங்கன்னா இந்த இடம் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்தமாரி ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க.
வண்டி நீட்டா வச்சிருக்காங்க, யோசித்து யோசித்து பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு வேலையும் தெளிவா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. அந்த பேடு பாருங்க, எல்லாமே காமிப்போங்க, பக்காவா காமிப்போம், தெளிவா காமிப்போம். பேக் சைடு நம்பர் பிளேட் இருக்கு, மாட்டி குத்துற பாடி ஸ்டிக்கர் எல்லாம் பாருங்க. இந்த டவரால இந்த லுக், இந்த ஸ்டிக்கர் தான் பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டிக்கர் வந்து ஒரிஜினல் டிசைன் பெயிண்ட்லயே பண்ண மாதிரி இருக்கும். அந்த இது நல்லா இருக்கும். ரெண்டு வண்டியும் தெளிவா இருக்குங்க. ஒரு தெளிவான ரெண்டு வண்டி அப்டேட் பண்ணீங்க, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நல்ல வண்டி அப்டேட் பண்ணிருக்கோம், ரெண்டுமே மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. ஒரு தெளிவா இருக்கும், மிஸ் பண்ணாம வந்து எடுத்துங்க. உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை மதித்து பார்க்குற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பார்க்குற ஆர்வத்தில் தாங்க நாங்கள் நல்ல வண்டியை எடுத்து நல்லதாக நிற்க வச்சு போடுறோம். ஏமாத்திலாம் போட மாட்டோம், தெளிவாக இருக்கும். பிஸ்மில்லா காசுக்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணுறவங்க. இவ்வளோ நேரம் வீடியோ தெளிவாக காமிச்சேன். நம்ம மற்றவங்க மாரிலாம் என்ன சொல்கிறது, குச்சின்னு குச்சின்லாம் பேசி வீடியோ போடுற ஆள் நம்ம இல்லை. தெளிவாக காமிப்போம், பொறுமையாக தான் பேசுவேன். பொறுமையாக தான் இருக்கும் என் வீடியோ, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா என் வீடியோ பேசு இந்த பொறுமையாக தான் இருக்கும். பொறுமையாக இருந்தாலும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப்பில் 9994996488 ஆயின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுனே வாங்க. ஏன்னா குரூப்பில் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து சரியாக காமிச்சிடும், டக்கு டக்குன்னு பார்க்கலாம். அதேமாதிரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ நிறைய வரும், எல்லாமே பார்த்துக்கோங்க. நிறைய வண்டிக்கு அப்டேட் இருக்குது நம்மள்கிட்ட, எல்லாமே பாருங்கள். ஒன்று ஒன்று சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, நாலு வண்டி கொடுத்துட்டேன், மீதி இருக்குது இருக்குது. தெளிவாக இருக்கும், தெளிவாக கொடுப்போம், பக்காவாக கொடுப்போம். ஒரே நாள் 30 வண்டி வித்தன், 40 வண்டி வித்தன்னு போயிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். இருக்கிறதுனா ஓப்பனாக சொல்லிடுவோம். மொத்தத்தில் 40 வண்டி வித்தன்றாங்க. புது ஷோரூம்ல 40 வண்டி ஒரு நாளைக்கு விற்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா. ஒரு நாளைக்கு 2 வண்டி வித்தனா உண்மை, 40 வண்டி வித்தன்தான் போய் நேராக வந்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். பிஸ்மில்லா காசு கால் பண்ணுறவங்க, நன்றி.